शुक्रदुंड महाकाय सूर्यकोटीशमर्प्रभ निर्विघ्न गुरु मे देव सर्वकार्येषु सर्वदा वेल्वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ்யர். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இப்போ நிறைய ஒரு வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், அந்த மாதுளை பழத்தை போட்டு அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். நம்ம நிறையா நிகழ்ச்சியில் மாதுளை பழத்தில் அம்பாளுக்கு நைவேத்தியம், அர்ச்சனை, அலங்காரம், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அபிஷேகத்தை பற்றி நிறையா பேசியிருந்தோம். இப்படி ஆன்மீக தகவலில் சொன்ன நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி அது ரொம்ப அழகாக வைரலாக வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் போயிட்டுருக்கிறது ஒரு மன திருப்தியும் ஒரு ஆச்சரியத்தையும் கொடுத்துட்டுருக்கு. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாள் எப்படி இருக்குது, நட்சத்திரம் எப்படி இருக்குது, உங்கள் ராசி பலன் எப்படி இருக்குது, ஆன்மீக தகவல் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம், குட்டி ஸ்டோரி என்ன, அதற்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ். சரி, வரக்கூடிய 20ஆம் தேதி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி அன்னைக்கு துர்கா சப்தசதி, அற்புதமாக சண்டி மகா பாராயணமும் அதே மாதிரி பிரத்திங்கரா மகாஜபமும் நடக்கிறது. இந்த பிரத்திங்கரா மகாஜபம் இந்த வாட்டி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சத்ருக்கள் தடை போகிறது, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நமக்கு ரொம்ப மன சங்கடங்கள் தான், இந்த சங்கடங்கள் தீர்றது, எதிர்ப்புகள்லாம் விலகிறது. நிறைய பேர் இதுக்கு பதிவு பண்ணியிருக்கேன், நிறைய பேர். சில ஹாரஸ்கோப்பை நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ஜாதகம் சூப்பராக இருக்கும், ஆனால் ஏதோ அவங்களால் வெளிவர முடியாத, ஏதோ ஒரு துன்பப்பட்டுட்டு, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு, ஏதோ ஒன்று வெளியில் சொல்ல முடியாது, இந்த மாதிரி இருந்துருப்பாள். இந்த மாதிரி தீர்வுகள்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டி மகா யாகமும் அதே மாதிரி பிரத்திங்கிற இது தனித்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம பண்ண வேண்டியது, ஆனால் கூட்டு சேர்ந்து நம்ம பண்ணும்பொழுது அதில் இன்னும் சக்தி ஜாஸ்தி. அம்பாள் வந்து அற்புதமான சக்தி கொண்டவள், என்னென்ன பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை உடனே தீர்க்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவள் தான் அம்பிகை. இந்த வாட்டி இந்த பௌர்ணமி, அது பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம், நிறைய பேர் வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வரக்கூடிய 13-11-2021 சனிக்கிழமை இன்றைக்கு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி யாகமாக ரொம்ப சிறப்பாக பண்ணுறோம். அந்த யாகத்தில் நிறைய பேரும் பதிவு பண்ணியிருக்கேன். அதில் புஷ்பத்திற்கும் அதே மாதிரி வாத்தியா தட்சிணையாகவும் அன்னதானத்துக்கும் பண்ணுற நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தாப்பில் ஆன்லைனில் வந்து பார்க்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பௌர்ணமி நிகழ்ச்சி அப்படித்தான். ஆக இந்த மாதிரி சத்காரியங்கள், சத்து ஹோமங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய தசமகா வித்திய வகுப்பு. தசமகா வித்திய வகுப்பு, ஆஹா, நான் சேர மறந்துட்டேனே சார், சேர விட்டுட்டேனே சார், ரொம்ப அற்புதமான வகுப்பாக இருந்துட்டுருக்கேன் சார். இப்போ நிறைய பேர் வந்து இப்போது அதற்குண்டான விஷயங்கள் சொல்கிறா. கூடிய சீக்கிரம் பார்த்துட்டேன்னா ஒரு நல்ல ஒரு சத்சங்கம் வந்து இதில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த சத்சங்கம் எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான சத்சங்கம். அந்த சத்சங்கத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம். ஆக இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பு நம்மளுடைய நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பற்றி சொல்லிவிட்டோம். சரி, இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார் வந்து எனக்கு இந்த நிறைய தோஷங்கள்லாம் இருந்துட்டுருக்கு, இதுலேருந்து நான் விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறேன், பஞ்சலிங்க வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அஞ்சு லிங்க வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். இந்த பஞ்சலிங்க வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வீட்டில் வந்து 5 சிவலிங்கங்கள், அதாவது ஸ்படிகலிங்கமாக வச்சுக்கலாம். அப்படிலாம் நம்ம டிவியில் சொன்னோம் இல்லையா, பானலிங்கம், அந்த மாதிரி பானலிங்கமாக வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு திங்கக்கிழமை பில்வத்தில் அர்ச்சனை, மற்ற நாட்களில் பார்த்துட்டேன்னா கையில் என்ன புஷ்பங்கள் இருக்கோ அந்த புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய தோஷங்கள்லாம் விலகக்கூடிய அற்புத சக்தி கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஆன்மீக டிப்ஸ் சார், நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, நாங்கள் வீட்டில் செஞ்சு நல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறீங்க. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 17-10-2021 ஸ்ரீபல வருஷம், புரட்டாசி மாதம், 31ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் சதயம். மதியம் 12:27 வரை பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி துவாதசி. 7:29 வரை பின்பு த்ரயோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம். பூசம் ஆயில்யம், கடகராசி, நல்ல நேரம். 6:15-7:15 வரை ராகுகாலம். 4:30-6:00 வரை யமகண்டம். 12:00-1:30 வரை சதய நட்சத்திரம். ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம், ராகு பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாள். யாருக்கெல்லாம் ராகுக்கு ஏது தோஷம் இருக்கோ அந்த சதய நட்சத்திரத்தை அன்றைக்கி பிராயஸ்தம் பண்ணுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். ராகுக்கு ஏதுடைய பாதகம் போகும், சுவாதி சதயம். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் திருவாதிரை. இந்த 3 நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். சரி, இன்றைய தினத்தில்
இந்த நட்சத்திரத்தோட சிறப்பு பார்த்தோம். மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பூரட்டாத நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் வந்துடுது. ஆக இன்னைக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். கவிஞர் கண்ணதாசனுடைய நினைவு தினம். நிறைய மனிதருடைய வாழ்க்கைக்கு தேவையான அதே மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் சொன்ன அற்புதமான ஒரு மனிதர். அவருடைய நினைவு தினம் இன்றைய தினம் உலக வறுமை ஒழிப்பு தினம். இதை நம்ம நம்மளே யோசிச்சுக்கணும். நம்ம நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சுனா போதும், பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். நீ நாள் பார்த்தோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறுனாலே சூரிய பகவானுக்கு ரொம்ப விசேஷம். ஆதித்ய ஹிருதயம் நான் ஏற்கனவே ஆன்மீக தகவல் சொன்ன மாதிரி நிறைய பேர் படிச்சிருப்பேன். நிச்சயமாக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இன்னைக்கு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, சாந்தமாக சில காரியத்தில் இருந்துட்டு இருப்பேன். என்னடா அது எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருப்பா, அப்போ பேசவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு நிறையா பேர் சொல்லிகிட்டு இருப்பான். இருந்தாலும் பேச மாட்டேன், ஏதாவது நான் பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்? பேச மாட்டேன். மௌனத்திலே அதுக்குண்டான அர்த்தத்தை காமிச்சு கொடுத்துருவீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலன். சில பேர் ஊரில் போய் கேட்கும்போது கேட்பாங்க, யார் இவங்க எப்படி அப்படின்னு கேட்கும்போது சில பேர் இவங்க எப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் சொல்லவே மாட்டாங்க அப்படின்ருவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய முக பாவனையிலேயே எல்லாத்தையும் காண்பிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருக்கும். கோவப்பட்டால் கோவப்பட்டுவிடு, ஆனந்தமாக இருந்தால் ஆனந்தமாக இருப்பது. சில விஷயத்தெல்லாம் சகிச்சுக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்குது. இன்றைய தினத்தில் தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் ஓடின்னு இருக்கும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன மன கசப்புகள் காலை தினத்தில் பேச வேண்டாம். சின்ன விஷயத்தை எப்பயோ நடந்தது இன்றைக்கி பேச வேண்டாம். அன்னைக்கு நீங்கள் வந்து இதை பண்ணினேன் தெரியுமா, இன்றைக்கி நான் இதை பண்ணேன் தெரியுமா, இப்படிலாம் பேசுவோம் பார்த்துருக்கல. அதெல்லாம் இன்றைக்கி பேசவே வேண்டாம். குழந்தைகளுடைய படிப்பில் நல்லாயிருக்கும். எலக்ட்ரானிக் சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம். ஏதாவது அரியர் இடையே வச்சுருந்தா முதல்ல அதை முடிச்சுடணும். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, இந்த பழசை பாக்கி வைக்கவே படாது உங்களுக்கு தெரியும். அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு போயிட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். இதையும் கடந்து செல்வோங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பார்த்துட்டேன்னா கோபித்துக்கொள்வி. கோபிச்சுட்டு இப்படி தான் பல தடவை கோபிச்சிருக்கோம். இப்போ கோபிச்சுன்னு என்னாச்சு, திருப்பியும் பேச தான் போகிறோம். அதனால் அதை முதலே முடிவு பண்ணிக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு கடன் கொடுக்கும்போது கவனம் தேவை. அதுக்கப்புறம் கடன் திருப்பி தரலையேன்னு நம்ம ஜாதகரை போய் பார்க்குறது, ஜோசியர்கிட்ட போய் பார்த்துட்டு எனக்கு கடன் கொடுத்தேன் திருப்பி தரவே இல்லையே, ஏன் கடன் கொடுத்தேன் அப்படின்னு அவரே கேட்பார் இல்லையா. ஆக கடன் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது, இவன் திருப்பி கொடுப்பாளா மாட்டா ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கொடுங்க. மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி தரக்கூடிய அற்புத வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களை உயர்ந்த சிந்தனை உண்டு, நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தக்கூடிய சார் இவெல்லாம் பார்ப்பேன்னா நினைக்கல, இன்றைக்கி பார்த்துட்டேனே அப்படிங்கிற சந்தோஷங்கள் உங்களுக்குள்ளே வரும். தந்தையார் செய்த தொழிலை திருப்பி எடுத்துகிட்டு செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துச்சு. பேப்பர் சம்மந்தமாக பிஸ்னஸ், அட்டைப்பட்டியெல்லாம் பண்ணிட்டு இருப்பா இல்லையா அது சம்மந்தமான பிஸ்னஸ், நகை கடை வச்சுட்டுருக்க நகை செஞ்சு கொடுக்குற வாழ்க்கை, கோயிலில் தர்மகர்த்தாவாக இருந்துருக்கிறவங்களுக்கு, குலதெய்வ கோயில் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்கள், வீடு தடங்களாயிடுது சார் நான் 1000 தடவை நான் வந்து முயற்சி பண்ணுறேன், இதுவரைக்கும் 12 பேரை மாற்றி விட்டேன் சார், இன்ஜினியரை மாற்றிவிட்டேன், கடைசியில் நீ வீட்டு ஓனர் என்ன தான் மாற்றின மாட்டிருக்கு, ஏன்னா இவ்வளோ வேலை வாங்குறது இந்த வீடு என்னடாப்பா அப்படின்னு யோசித்தேன். கடைசியில் பார்த்தா என்னுடைய ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் புரிய வந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மன யோசனைகள் இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமான பலன்கள் உண்டு. படிப்பை கூட படிப்பே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறோம், விளையாட்டில் சூப்பராக வந்துடுவான், விளையாட்டில் சூப்பராக வந்துடுவான். அப்போ அவளுக்கு துணை நின்னா போதும், பெரிய மாற்றங்கள் கூடியவர். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, அப்பா 4-5 நாளாக எனக்கு பெரிய தலை சுத்துதல் தான், என்னமோ தெரியல, இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, ஏதோ ஒரு பாசிட்டிவாக நடக்கணும்னு தோன்றது. மனசு நினச்சதுன்னா அது பாசிட்டிவ் தான், நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு பிடித்தமான கலர், பிடித்தமான உணவு, பிடித்தமான விஷயங்கள் எடுத்து இன்றைக்கி செய்யக்கூடியதாக இருக்கும். வெளியில் போகிறேன்னு போவேல் கொஞ்ச நேரம் கார்லேயே தூங்கிட்டு இருப்பேன், என்ன வீட்டில் தூக்கம் இல்லை அதனால் காரில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம்
நாலு மணிக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன். யாராவது உங்களுக்கு பணம் இல்லை அந்த பணத்தை நான் கொடுக்கணும்னு சொல்லி இல்லை நாலு மணி நான் மீட்டிங் மாற்றி வச்சுடுறேன்றது. அந்த மாதிரி நகைச்சுவையான சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான வாய்ப்புகள்லாம் தேடி வரும். கவலைப்பட வேண்டாம். பூர்வீக சொத்து சம்பந்தமாக சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட்டுருக்கிறவா உங்ககிட்ட அருமையாக பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தையை பார்த்த உடனே குழந்தை மாதிரி மாறிவிடுவேன். அதே மாதிரி இப்போத்துலேருந்து திருப்பி பகவான் எனக்கு ஒரு அனுகிரகம் கொடுத்தா முதல்லேருந்து படிக்க ஆரம்பித்து நன்னா படித்து விடுவேனே அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வரும். எண்ணங்களில் இருக்கும். படிப்புக்கு வயசு என்ன, தாராளமாக படிக்கலாம். இப்போவும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிறதுக்கு என்ன. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, மீனாட்சி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். கடகராசி அன்பர்களே, நிறைய நம்பிக்கை ஊட்டுவேல் நிறைய பேருக்கு. எப்படி இருக்கணும்னு தெரியுமா? நீ பயப்படவே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் பார், என்னை பார்த்தே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். கடைசியில் கொஞ்ச நேரம் கழித்து வேறு யாராவது இன்னொரு அஸ்ட்ராலஜரோ இன்னொரு பெரிய நபர்களோ வந்தால் என் லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலேன்னு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்படி பேசிட்டு என்ன இப்படி பேசிட்டோமே அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. மற்றவாளுக்கு முடிவு எடுக்கும்போது நாளாக முடிவு எடுக்க முடியாது, தனக்குன்னு முடிவு எடுக்கும்போது ஒரு குழப்பம் வந்துடுறது. அந்த இடத்துல சம்பாத்தியமெல்லாம் இருக்குது சார். இந்த சம்பாத்தியம் இந்த வேலை நான் எதிர்பார்த்ததானா இல்லை, ஏதோ ஒரு மனசில் கழக்கங்கள் இருந்துருக்கு. எப்படி சார் இருக்கேன், ஓ ரொம்ப நன்னா இருக்கேன். ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு எப்படிப்பா இருக்க, இருக்கம்பா எப்படி துவனி மாறுது பாருங்க. அந்த மாதிரி நிறைய துவனி மாறக்கூடிய எண்ணங்கள் இருந்துருக்கு. பிடிக்காத உணவை வேஸ்ட் பண்ணா திட்டுறா, என்னப்பா எனக்கு பிடிக்கலை ஆனாலும் சாப்பிடணும், பேச பிடிக்கல ஆனாலும் பேசணும், வேலைக்கு பிடிக்கல ஆனாலும் வேலை செய்யணும். அப்போ இதெல்லாம் பிடிக்கல ஆனால் செய்யணும். பிடிக்கட்டான சூழ்நிலை வரும்போது நான் என்ன பண்ணுவேன் ஒன்றும் கிடையாது, நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஒரு ரெண்டு நாள் விடுங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி என்பவர்களை பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. அப்பா பரவாயில்ல, நிறைய விஷயம் நம்ம நினச்சது நடந்தது, உலகம் பத்து விஷயத்தை பேசும், சரி நம்ம இதையும் கடந்து வருவோம் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக. கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா ரொம்ப கவனமாக கொடுக்கணும். ஒருத்தர் சிபாரிசு பண்ணிவிட்டு என் ஆள் ரொம்ப கரெக்டானாலும் நீங்கள் எப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா தப்பு பண்ணதே உங்கள் ஆள் தான். ஏன்ப்பா தப்பு பண்ணியே, ஆமாம் அதுக்கப்புறம் ஏன்டா என்னை கூப்பிட்டேன்னு. அப்போ என்னங்கிறத பாதிக்கு மேலே தான் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. வீட்டு அருகாமையில் இட பிரச்சனை, செடி வைக்கிறதுல பிரச்சனை, காம்பவுண்ட் வால் கட்டுறதுல பிரச்சனை, தண்ணி ஒழுகிறதுங்கிறத பிரச்சனை. உங்கள் வீட்டில் டேங்க் நிறைஞ்சதுன்னா எங்கள் வீட்லேயும் டேங்க் நிறைஞ்சிட மாட்டிருக்கு, செவர்லாம் நிறைஞ்சிட மாட்டிருக்கு. இந்த பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒவ்வொன்றா தீரும், கவலைப்பட வேண்டாம். ப்ளம்பிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கார்பெட்டிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணுவோம், அனுகூல்யம் கூடி வரும். சார் எனக்கு வேலையே கம்மியாக இருக்குது, முந்தி மாதிரி இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை வரும். நீங்கள் வேணால் பாருங்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவரை வழிபடுங்க, அற்புதமான பலன்கள் கிடைக்கும். கன்னிராசி என்பர்களே, விவேகமான சிந்தனை, சாதுரியமான பேச்சு, சிந்தனைகளையும் பேச்சுகளையும் சரியாக பாயிண்ட்டாக பேசுவேன். வழக்கறிஞராக இருந்துருக்கோ அதுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க, சார் நாலு தடவை ஃபெயில் ஆகிட்டேன் நான் என்ன பண்ணுறதே தெரில, திருப்பியும் முயற்சி பண்ணுங்கள் பாஸ் ஆகிடுவேன். முயற்சி தன்வினையாகும், பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் இருக்கும், அனுகூல்யம் கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் இரும்பு சம்பந்தமான ஃபவுண்ட்ரி சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எப்போவுமே கஷ்டப்படுவேன். வெல்டிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எப்போ விடிவு காலம், நல்ல முன்னேற்றம் வராதா அப்படின்னு நினைச்சவாளுக்கு வரும். உங்களுக்கு இதை தவிர வேறு என்ன ஸ்கில்ஸ் இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். யூடியூபராக இருந்துருக்குறவங்க, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அஞ்சு நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இந்த தினம்.
துளாராசி அன்பர்களே வெற்றி தோல்வி ரெண்டுமே நீங்க பார்த்தாச்சு ஒரு பாட்டில் வரும்போது நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜாங்கிற மாதிரி என் நேரம் வரட்டும் நான் ஜெயித்து காமிக்கிறேன் அப்படின்னு எதிர்பார்த்துண்டு ஒவ்வொரு விஷயத்தை நீங்க பண்ணுவீங்க முன்னேற்றம் உண்டு பாடகரா இருந்திருக்கோம் கோடியோகிராஃபரா இருந்திருக்கோம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதா இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் ஏன் நம்ம இப்படியே இருந்துருக்கோம் வீடு சம்பந்தமாக வாங்கியிருக்கேன் சார் திருப்தி இல்லை இன்னும் நல்லா வாங்கணும் இன்னும் நல்லா முன்னேறணும் என்னோட உழைப்பு நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பில் அப்படியே மூஞ்சி அப்படியே வச்சு உட்காந்துருப்பில் ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரத்தில் மாறும் வரும் பெரிய சம்பாத்தியம் வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிடம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே சிந்தனை நிறைய யோசனை இன்னைக்கு இருந்துருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா எப்படி மாறும் குழந்தைகளுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேர்த்து வைக்கணும் ஒன்றுமே சேர்த்து வைக்கலையே நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற சிந்தனைகள் மனசு நடந்தது நடந்துருக்கு எதிர்காலத்தை பற்றி அஸ்ட்ராலஜியில் சொல்லுவாங்க இல்லையா நடந்தது நடக்கிறது நடக்க போகிறத சொல்ல போகிறேன் அந்த மாதிரி நடந்தது நடந்துருக்கிறது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும் சில நேரம் நகைச்சுவையாக பேசுவேன் இவர் வெளியில எல்லாம் நகைச்சுவையாக பேசுவார் வீட்டுக்குள்ளே கோபமாக இருப்பான் வீட்டுக்குள்ளே நீயும் கோபமாக இருக்க நானும் இப்படி ஒரு சண்டை வந்துடும் இந்த தினத்தில் நிறைய விஷயங்கள்ல யோசிப்பேன் இனிமேல் நம்ம இப்படி இருக்கக்கூடாது மாற்றிக்கணும் நம்மளை மாற்றிக்கணும் நம்மளுடைய முகபாவனை நம்மளுடைய நடை உடை பாவனை செயல் எல்லாத்தையும் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் உங்களுக்கு கை கூட பொலிட்டிக்கலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் இறைவனாக அனுகிரகம் பண்ணிவிட்டேன் நேரம் நன்னாக இருந்தால் எல்லாம் நன்னாக இருக்கும் அப்படிங்கிற பேச்செல்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கும் கவலைப்பட வேண்டாம் திருமண காரியங்கள்லாம் கைகூடும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி அன்பர்களே ஆதாயம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன் சார் ஒரு பத்து நிமிஷம் இப்படி வந்துட்டு போங்களேன் எனக்கு என்ன பிரயோஜனம் இல்லை சார் ஒன்றும் இல்லை சும்மா இருந்துக்கே இல்லை சும்மாவே இல்லையே எனக்கு வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிவிடுவேன் ஏன்ப்பா இப்படி சொன்னேன் இப்படி தான்ப்பா நிறையா ஃப்ரீயாக பண்ணி 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 அதையவே கேட்டுருக்கேன் அதனால் என்னையெல்லாம் அது கிடையாது இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிப்பேன் நல்ல மனிதர்களுக்கு எதை கஷ்டப்படுறாலாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் மருத்துவராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் கோயில் அர்ச்சகர் வேத பண்டிதர் சம்ஸ்கிருத வித்வானாக இருந்துருக்கிறவா யோகா ஆசிரியராக இருந்திருக்கவா கோயிலில் மடப்பள்ளியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க ரோடு கான்ட்ராக்டில் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தேவம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு மகர ராசி அன்பர்களே ஆக்கப்பூர்வமாக சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேன் இனியெல்லாம் போன காலம் போகட்டும் இனி பார் எப்படி இருப்பேன் இந்த குதிரை ரேஸில் போகும்போது பார்த்துட்டுலாம் அந்த ஸ்டிஃபாக உட்காந்துப்பா அதை அழகாக பிடிச்சிப்பாள் அப்படி அந்த திலகா அப்படியாது அந்த மாதிரி இனிமேல் நான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக ஸ்ட்ரிக்டாக எல்லாத்தையும் பண்ண போகிறேன் இப்படி பேசுகிறங்காட்டி தானே இப்படி இருக்குது இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன் என்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக்க போகிறேன் அப்படிங்கிற சிந்தனை வரும் ஃபுட்டு சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவாளுக்கு புதிய ஆர்டர்கள் வந்துடும் வர தீபாவளிக்கு எனக்கு புதிய ஆர்டர் வந்திருக்கு நிறையா வந்திருக்கு நிறையா எடுத்து பண்ண போகிறேன் ட்ராயிங் ஆர்டிஸ்டாக இருந்துருக்கிறவா ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா போதும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எனக்கு பணத்தினால் பிரயோஜனம் இல்லையேன்னு யோசனை இது எப்படியாவது கன்வெர்ட்டட் டு மணி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும் நிச்சயம் உங்களுக்கு சாத்தியப்படும் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதம் என் ஐந்து நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருமால் வழிபாடு விசேஷ வழிபாடு கும்பராசி அன்பர்களை பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவன் நிறைய லைஃப் நிறைய எதிர்காலம் நிறைய நடந்துட்டு இருக்கிறது இப்படி நிறைய சிந்தனைகள் மனசில் வந்துடும் சதய நட்சத்திரத்திற்கிறவா நடக்கட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவா அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா பார்க்கிங் கிடைக்கலைன்னா கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகும் என்னப்பா அது இப்படி கிடைக்கல அப்படி கிடைக்கல இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தானியங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க
டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, ப்ரொடியூசராக, டைரக்டராக, ஆங்கராக இருந்துருக்கோம், மீடியாவில் ஒர்க் பண்ணுற, கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை, அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது, விவசாயம் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை சிறப்பாக இருந்துருக்கும். இந்த பக்கத்தில் இடம் இருக்குது, இதையும் வாங்கி விடலாமே அப்படிங்கிற யோசனை இருக்கும். இப்போ வீட்டில் சொல்லுவா, சும்மா இடத்த வாங்கி போட்டு என்ன பண்ணுறது, இப்போ நகையாக வாங்கிக்கலாம், இல்லை இடமா வாங்கிக்கலாம், இல்லை நகையாக வாங்கிக்கலாம், இடமா வாங்கிக்கலாம், சாமிகிட்ட பூ போட்டு வெட்டுள்ளாமே அப்படிங்கிற யோசனை இருக்கும். கல்யாண காரியம் கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் இரண்டு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வ லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி அன்பர்களை நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. ஒரு காரியம் நடக்கணும், பகவானே எனக்கு நல்லபடியாக நடக்கணும், 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 நடக்கிற மட்டும் வெளியில் பேசவே கூடாது. ஆஹா, பேசி பேசி எல்லாம் போச்சு, இனி பேசவே படாது, அந்த காரியம் நடக்கட்டும் அப்படின்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருப்பில்ல. அடுத்த நாள் காலையில் லைட்டாக யாருக்கும் சொல்லலை, நோக்கம் மட்டும் சொல்கிறேன், அது அப்படியே ரகசியமாக பரவிடும். நிறைய விஷயங்கள் நீங்கள் முயற்சி செய்த காரியம் ஒர்க் அவுட் ஆகும். ஐடியில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிற வாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். உடல் ஆரோக்கிய சில விஷயங்கள் மட்டும் அப்பப்போ பாதிக்கும், ஆனால் நல்ல காரியங்கள் நடக்கும். இந்த குரு உங்களுக்கு சாதகமான நிலையில் வரங்காட்டியும் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ட்ரை பண்ணலன்னா சக்ஸஸ் ஆகிடும். மீனராசி என்பர்களுக்கு வளர்ச்சி உண்டு, முயற்சி உண்டு, வெற்றியும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வன் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன, நம்மளுடைய பூர்வ புண்ணிய தோஷங்கள், நம்மளுக்கு வந்து நிறைய தடைகள் இருந்தால் பூர்வ புண்ணிய தோஷங்கள் தான் நிவர்த்தி ஆகிறதுக்கு குழந்தைகளுடைய படிப்புக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பரிகாரம், வில்வம், அருகம், வன்னி, இந்த மூன்று இலைகளையும் சேர்ந்து ஒவ்வொரு திங்கக்கிழமை பன்னீரில் கழுவி சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்கள். இந்த சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணும்போது ஓம் நம சிவாய சம்போ மகாதேவாய், ஓம் நம சிவாய சம்போ மகாதேவாய, ஓம் நம சிவாய சம்போ மகாதேவாய், இப்படி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்கோ. கருணை கடல், நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுப்பவர், எண்ணிய காரியங்கள் வெற்றி அடிக்கக்கூடியவர், உடனே வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரமேஸ்வரர், மகேஸ்வரர் உங்களுக்கு சீக்கிரமாக வரத்தை தரக்கூடியதாக இருப்பார். ஆக வில்வம், வன்னி, அதுக்கப்புறம் பார்த்துட்டா அருகம், இந்த மூன்றையும் சேர்ந்து பன்னீர்னால் அபிஷேகம், பன்னீர்னால் இப்படி முக்கியோ இல்லை கழுவியோ அது சிவபெருமானுக்கு பண்ணிப்பார், உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பூர்வ புண்ணிய தோஷம் போகிறதுக்கும் படிப்புக்கும் சார், இதில் எங்கே சார் படிப்பு வர்றது அப்படின்னு நிறையா பேர் கேட்பேன். இந்த பில்வத்தை பிரசாதமாக எடுத்து கண்ணில் ஊற்றிட்டு நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அதாவது நம்ம வந்து தூங்கும் பொழுது அப்படி ரெண்டு அந்த இலையை வந்து தலைமாட்டுக்கடியில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அர்ச்சனை பண்ண இலையை மைண்டு பியூரிஃபிகேஷன் ஆகும். ஆக இன்றைய தினத்தில் செய்து பாருங்கள், மனசில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் போகும், படிப்புக்கும் குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும். அந்த இலையை எடுத்து அப்படி தலைமாட்டுக்கடியில் வச்சுட்டு தூங்கி பாருங்கள், ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகிறார். நன்றி.